பிறவினா என்ன குட்டி பிறவினா ஒவ்வொரு ஜென்மத்திலயும் நம்ம அடுத்தடுத்த ஜென்மங்களில் இந்த பூமியில பிறக்குறோம்ல மனிதனாகவோ விலங்காகவோ பேர்ட்ஸாகவோ பிறக்குறோம்ல அதுதான் பிறவி அது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காரு அதாவது என்னன்னா இப்போ யார் யாரெல்லாம் சாமி கும்பிட்டு சாமி மேலே பக்தியா இருந்து நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிறவி பெருங்கடல் சீக்கிரம் முடிஞ்சு போயிருவாமா அதாவது அடுத்தடுத்த ஜென்மத்தில் பிறக்க மாட்டாங்க சாமி கிட்டேயே இருந்து சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் யார் யாரெல்லாம் சாமி கும்பிடாம கெட்டது செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அடுத்தடுத்த ஜென்மத்தில் பிறந்து பிறந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்களாமா அதனால நீங்கள் குட்டி பாப்பா எல்லாருமே சாமி டெய்லியும் கும்பிட்டு நல்ல நல்ல செயல்கள் எல்லாம் செய்யணும் சரியா கிட்டி ரசகுல்லாஸ் நம்ம திருவள்ளுவர் தத்தா நம்மளுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் கொடுத்துருக்கார் இல்லையா அதை வந்து மூணு பிக் கேட்டகிரியாக பிரிச்சிருக்காங்க அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால்னு இந்த ஒவ்வொரு கேட்டகிரிக்குள்ளேயும் நிறைய சப் சப்கேட்டகிஸ் அதாவது சாப்டர்ஸ் அதிகாரம் அப்படி பிரிச்சுருக்காங்க அந்த ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ளேயும் பத்து பத்து குரல் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி பிரித்து பிரித்து படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால தான் இது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்திருக்கணும் சாரி நான் இப்போது ஒரு பத்து குரல் முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்லி கொடுத்துருக்கு ரொம்ப சாரி இப்போது நம்ம திருக்குறள் பத்து வரைக்கும் படிச்சிருக்கோம் அதாவது திருக்குறள் ஒன் டு டென் படிச்சுருக்கோம் இந்த பத்து குரலும் அறத்துப்பாலுங்கிற கேட்டகரிக்கடியில் கடவுள் வாழ்த்துங்கிற அதிகாரத்துக்கடியில் வருது அடுத்த திருக்குறள்கள்லாம் நம்ம கற்றுக்கும் பொழுது அது என்ன பால் என்ன அறத்துப்பாளா பொறுப்பாளா காமத்து பாலா அதுக்கடியில என்ன அதிகாரத்துக்கு அடியில வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் வாட் இஸ் அ லைஃப் சைக்கிள் ஒரு லைஃப் சைக்கிள்னா இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ் ஓவர் இட்ஸ் லைஃப் டைம் ஒரு லிவிங் க்ரியேச்சர் அதாவது உயிருள்ள ஒரு அனிமல் இல்லை ஒரு பேர்டு எது ஆகட்டும் அதோட லைஃப்பில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து ஒரு சீரீஸாக நடக்குது அதாவது அடுத்தடுத்து என்ன நடக்குது அதாவது ஒரு குட்டியாக இருக்கிறதுலேருந்து அது எப்படி பெருசாகுது இதெல்லாம் பற்றி பார்க்குறது தான் லைஃப் சைக்கிள் இப்போது நம்ம முதல்ல லைஃப் சைக்கிள் ஆஃப் த சிக்கன் பார்க்க போகிறோம் சிக்கன் ஆர் ஹென்னன்னு சொல்லுவாங்க தட் இஸ் கோழி ஓகே குட்டி ஈஸா அந்த கோழி வந்து முட்டை வைக்கும் அதோட நெஸ்டில் அதோட கூட்டில் வந்து முட்டை வைக்கும் முட்டை வச்சதுக்கப்புறம் அதுக்குள் அதுக்குள்ளே தானே கோழி குஞ்சு சிக் இருக்குது ஸோ அது வெளியில் வர்றதுக்காக கோழி வந்து அடக்காக்கும் அடக்காக்குறதுனா இன்குபேட் பண்ணுறது அதாவது அந்த முட்டை மேலே அது உட்காந்து அந்த கூட்டு மேலே உட்காந்து ஸோ வந்து நல்ல ஒரு ஹீட் அந்த முட்டைக்கு தேவையான ஒரு ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அது கொடுக்கும் அந்த ஹீட் மூலமாக அது இன்குபேட் ஆகி உள்ள வந்து குட்டி குட்டி கோழியோட அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து வளர்ந்து ஒரு குட்டி சிக் நம்மளுக்கு வெளியில் வரும் ஓகேவா ஸோ அது இன்குபேட் பண்ணுறது வந்து டுவெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நாள் இல்லைன்னா சில சமயம் ஒரு முப்பது நாள் வரைக்கும் கூட அது வந்து அந்த மேலே உட்காந்து அடக்காக்கும் அதுக்கப்புறம் அந்த முட்டை பொறிஞ்சதுக்கு அப்புறம் இருந்து நம்மளுக்கு அழகான குட்டி சிக் கிடைக்கும் தென் எகெயின் அந்த குட்டி சிக் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா பெருசானதுக்கு அப்புறம் பெரிய கோழி ஆயிடும் அப்புறம் எகெயின் அதோட லைஃப் சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகும் அந்த கோழி வந்து முட்டை வைக்கும் இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் கண்டினியூ ஆகும் நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் தான் பார்க்க போறோம் பட்டர்ஃப்ளையும் முட்டை வைக்கும் ஆனா பட்டர்ஃப்ளைக்கு சிக்கன் மாதிரி கூடெல்லாம் கிடையாதுல்ல நெஸ்ட் எல்லாம் கிடையாதுல்ல சோ அதனால தான் அது முட்டை வைக்கும் மோஸ்ட்டாக மல்பெரி தான் வைக்கும் அந்த குட்டி குட்டி முட்டை எல்லாம் அப்புறம் கேட்டர் பில்லரா மாறிடும் கேட்டர் கம்பளி பூச்சி தட் இஸ் லார்வா ஸ்டேஜ்ல மாறிடும் அதுக்கப்புறம் அந்த கேட்டர் பில்லர் என்ன பண்ணுனா ஒரு மரத்தோட கிளை இல்லை அதுக்கு என்ன எந்த வந்து சூட்டபிளான பிளேஸாக இருக்கும் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு தன்னை சுற்றி ஒரு சில்க் பேட் மாதிரி உருவாக்கி அதை வந்து ஒரு கூடு மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே போயிடும் அந்த கூடு மாதிரி இருக்கிறது தான் வந்து பியூப்பா இல்லாட்டி நம்ம தட் இஸ் க்ரைஸ் ஆலஸ் இல்லாட்டி அதுக்கு இன்னொரு பேர்த்தா கொக்கோன் ஸோ அதுக்குள்ளே அந்த கேட்டர் பில்லர் வந்து அதுக்குள்ளே போய் வாழ ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் அதுக்குள்ளேயே இருக்கும் அதுக்குள்ளே இருந்ததுக்கப்புறம் தேவையான எல்லா வளர்ச்சியும் அடைஞ்சதுக்கப்புறம் அழகான பட்டர்ஃபிளையா நம்மளுக்கு வெளியில வந்துடும் குட்டி கேக்ஸ் இப்போ நீங்கள் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஹென் அண்ட் பட்டர்ஃப்ளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இந்த பிக்சர் பாருங்களே இந்த பிக்சர் வந்து உங்களை மாதிரி குட்டி குட்டி பாப்பாஸ் குட் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் தான் இது ஆக்சுவலாக கிடைக்கிற பொருட்களை வச்சு வீட்லேயே அழகழகாக மாதிரி லைஃப் சைக்கிளை வந்து அவங்களே ஒரு குட்டி ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சுருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் பேப்பர் வச்சு பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸில் பெயிண்ட் மூலமாக வரைஞ்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பாருங்களேன் ஒரு அந்த பெயிண்டில் கை வச்சு ஹேண்ட் பிரிண்ட்டில் நம்ம சிக் செஞ்சிருக்காங்க லைஃப் சைக்கிள் ஆஃப் சிக்கனுக்கு ஓகேவா அதே மாதிரி லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளையை த்ரீ டி மாடலில் ஒரு கார்டில் பண்ணிருக்காங்க அப்புறம் குட்டி கிளிப்பு பேப்பர் அப்புறம் வந்து சின்ன கிளாத் எல்லாம் வச்சு இன்னொரு பக்கம் ஒரு பிளேட்ல வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை செஞ்சு காமிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கறக்கு செம்ம அழகா இருக்கு இல்லையா நீங்களும் உங்க பேரண்ட்ஸ் கூட உட்காந்து அவங்களோட கைடன்ஸில் இருக்கிற பொருட்கள் வச்சு இதெல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ பின்னாடி நீங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஓகே ஸ்வீட் பண்டல்ஸ் நம்ம வீடியோடு எண்டுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக் உங்களுக்கு தரேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் டாக்டர் வி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டன் ஹிட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இது தெரியணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் அப்பா மட்டும் சொல்லி இதை ஷேர் பண்ணிக்கோங்க டட்டா